நன்னீரில் அலங்கார மீன் வளர்த்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தாலுக்கா பரப்புவிளை கிராம பண்ணையாளர் டி எஸ் பிரியதனேஷ் அவர்கள் தரும் யோசனைகள். ஐம் இன் டு திஸ் ஃபீல்ட் ஃபார் த ஃபிஷிங் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஹாபியாக இருந்ததுனால அதை நான் இன்ட்ரூஸ் பண்ணிட்டேன். என்ன நான் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டேன். நானே எக்யூப் பண்ணிக்கிட்டேன் இந்த விஷயங்களில். என்கிட்ட இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து ஷார்ட்டெயில் ஃபேமிலி வச்சுருக்கிறேன், அகெயின் மாலி ஃபேமிலி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பாரடைஸ் ஃபேமிலி வச்சுருக்கிறேன். ஃபிஷிங் வந்து நான் இவங்கக்கிட்ட கவர்மெண்டில் போய் செக்டாரில் போயிட்டு நான் கொஞ்சம் ஸ்டடீஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஐ மீன் லைஃப் ஃபுட் எதுக்கு இம்பார்ட்டன்ட், லைஃப் ஸ்டாக்குக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அகெயின் ப்ரீடிங் பண்ணும்போது என்னென்ன இதெல்லாம் க்ரைட்டீரியாலாம் பார்க்குறோன்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. அகெயின் ஃபுட்டு எங்கே மாதிரிலாம் கிடைக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. மோர் தன் தேட் நம்ம வந்து இதில் எவ்வளோ பேஷனாக இருக்கிறோன்றத அவங்க நம்மளை பேஷனேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அகெயின் என்னோடய ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா ட்ரைனர், ஆக்ஷன் ட்ரைனர். நம்ம எவ்வளோ இன்புட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அவுட் புட் கிடைக்குது. அது அஸ் யூ நோ, எவ்ரிபடி நோஸ் இட். ஓகே, என்கிட்ட ஷார்ட்டெயில் ஃபேமிலி இருக்குது, மாலி ஃபேமிலி இருக்குது, அகெயின் சம் போலார் ஃபேமிலி இருக்குது. இப்போதைக்கு கரண்ட்டாக என்கிட்ட கப்பி ஃபேமிலி வச்சுருந்தேன், பட் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அகெயின் இது வந்து விண்டர் சீசன் வரும்போது என்னோடய கப்பி ஃபேமிலி வந்து நிறைய டெட் ஆகுது. அது வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ரீசன் வந்து எனக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும்போது அகெயின் ரெயின் வாட்டர் ட்ராப் வந்து விழுந்ததுன்னா நமக்கு வந்து நிறைய மீன் வந்து அடி வாங்குது. ஸோ அதை எனக்கு மெயின்டைன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபீட் வந்து மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டியாக ஃபீட் கிடைக்குது. எவ்வளோ தூரம் லைவ் ஃபீட் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்குது. அகெயின் வந்து ஸ்ட்ராங்காகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஈவன் நம்ம ஷாப்பில் கிடைக்கிற எந்த வெரைட்டி ஃபுட் ஃபீடு எடுத்தாலும் அந்தளவு லைஃப் ஃபீடுக்கு ஈக்குவலாக இல்லை எனக்கு என்னோடய நாலேஜுக்கு படி. அகெயின் நம்ம வந்து லைஃப் ஃபீடுக்கு தேடி அலையும் போது ரொம்ப கஷ்டம், காம்ப்ளிகேஷன் நிறைய இருக்குது. ஏன்னா லைஃப் ஸ்டாக் வந்து கிடைக்கிறது, ஃபுட்டுக்கு லைஃப் ஸ்டாக் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஐ அக்ரி வித் தட் ஆல்சோ. பிளட் ஃபார்ம் கொடுக்குறேன், நைஸ் ஃபார்ம்ஸ் கொடுக்குறேன், அது அகெயின் ஆட்டிமியாக கொடுக்குறேன். இதான் என்னோடய கரண்ட்டாக நான் கொடுக்குறேன் லைஃப். ஓகே, த க்வெஸ்டன் இஸ் டூ குட். எவ்வளோ வால்யூம் கொடுக்குறீங்க, அதாவது நம்ம எவ்வளோ வால்யூம் கொடுக்குறதுன்றத விடவும் நான் எவ்வளோ அது டேங்கில் எவ்வளோ மீன் வச்சுருக்கன்ற பொறுத்த நான் ஃபுட் ஃபீடிங் கொடுக்குறது. மினிமம் 3 times நான் ஃபீட் பண்ணுறேன். இது ஏன் மினிமம் 3 times ஃபீட் பண்ணுறேன்னா, ஆக்சுவலி மினிமம் மீனுக்கு ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு ஒரு 5 to 7 times வரை ஃபீட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து எப்போவுமே அது ஒர்க்காலிக்காக இருக்கிறதுனால எப்போவுமே அது ஃபீட் பண்ண எடுத்துகிட்டு தான் இருக்கும். பட் நம்ம கொடுக்குற ஃபீட் ஃபுட்டை மட்டும் அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடாதுன்றது என்னோடய கான்செப்ட். ஏன்னா அதில் இருக்குது நம்ம டேங்கில் ஆல்கே இதெல்லாம் சாப்பிடுன்றதுக்காக தான். 2 weeks once நான் வந்து வாட்டர் லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். வாட்டர் லெவல் சிஸ் ஐ எம் நாட் ரெடியூசிங் த வால்யூம் ஆஃப் தி வாட்டர். வாட் ஐம் ட்ரைங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு க்ளீனிங் மை டேங்க். என்னோடய கீழே இருக்க டஸ்ட்டை க்ளீன் பண்ணுற எவ்வளோ தூரம் டஸ்ட் இருக்கோ அதை க்ளீன் பண்ணுற லெவலில் தான் மறுபடியும் தண்ணி ஏற்றிக்கிறேன்னே தவிர, அதான் தட் தண்ணி எக்ஸ்ட்ரா ஏற்றுறது இல்லை, இறக்குறது இல்லை. ஏன் ஏற்றுறது இல்லை இறக்குறதுன்னு, என்னோட மீனோட ஒரு வாட்டருக்கு அது அடாப்ட் ஆகியிருக்கும்போது அதுலேருந்து வெளியில் நான் கொண்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ லைஃப் கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது அது ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே வருது. அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி ட்ரபுள். அதனால் பண்ணுறதில்லை. டிசீஸ் நான் பார்த்ததே இல்லை. ஏன் பார்த்தது இல்லைன்னா, என்னோடய டேங்க் வந்து எல்லாமே நம்பர் ஆஃப் ஃபிஷ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன், எனக்கு டிசீஸ் வர்றதில்லை. அகெயின் டெத் ரேட் இருக்கும். எப்போ டெத் ரேட் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் மழை பெய்யும்போது சீசன் சைக்கிளிக் மாறும்போது அந்த டைமில் டெத் ரேட் இருக்குது. இல்லைன்னு சொல்ல அதை என்னால் ப்ரிவென்ட் பண்ணவும் முடியல. அது சைக்ளானிக் எஃபெக்ட்னால் வரக்கூடிய அதை என்னால் பண்ண எதுவும் பண்ண முடியல. அதுக்கு நான் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்ததும் இல்லை. ஏன்னா என்னால் பண்ண முடியாது. ஹாபியாக இருக்கிறதுனால சேல்ஸ் பண்ண முடியாது. ஹாபியாக இருக்கிறது, நீங்கள் ஹாபியாக வச்சுக்கிறவங்க வந்து சேல்ஸுக்குன்ற கான்செப்டில் யோசிக்கிறது நான் தப்புன்னு ஃபீல் பண்ணுறேன். ஹாபியாக இருக்கிற ஹாபியாக மட்டும் இருந்துங்க. அது ப்ரொடக்ஷனாக பண்ணும்போது, ப்ரொடக்ஷன் யூனிட் போகும்போது அதை நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை சேல் பண்ணுற உங்களுக்கு கேலிபர் இருந்தால் மட்டும்தான் சேல் பண்ண முடியும். அகெயின் எந்த ஒரு ஷாப்புக்கு போய் கேட்டாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் அதுக்கான நீங்கள் வாங்குற ரேட்டுக்கும் அவங்க வாங்குற ரேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஐ எம் நாட் சப்போஸ் டு சே சம்திங் லைக் தட். ஃபஸ்ட்டு லேர்ன் அபவுட் த திங். எது நீங்கள் என்ன பண்ண போனால் அதை வந்து ஃபஸ்ட் நல்லா கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டு இறங்குங்க, ஜெயிக்கலாம். எல்லா டேங்க்லேயும் பேபிஸ் வச்சுருக்கேன். எல்லா டேங்க் பேபிஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 months பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 babies நான் இறக்கி வச்சுருக்கேன். என்னோடய 500 babies என்கிட்ட இருக்க ஸ்மால் வால்யூமில் இவ்வளோ பேபிஸ் வச்சுருக்கேன். பெரிய வால்யூம்னா நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து மினிமம் வந்து ஒரு 1 month டைம் அதுக்கு நான் தர்றேன். ஏன் தர்றேன்னா, அதோட பேரண்ட்டுக்கிட்டேருந்து பேபிஸ் நான் 1 month அது கூட நான் வச்சுருக்கிறேன்னா, பேபிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் ஃப்ரீயாக அது வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதை பேரண்ட்டிருந்து பிரிக்கும்போது இமீடியட்டாக பிரித்தோன்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து பேரண்ட்டுக்கிட்டு இருந்து பிரிக்கிறதில்ல. மேபி சம் பீப்புள் சே தட் பேரண்ட் வந்து சாகடிக்குமே சொல்லுவாங்க. அது ஃபுட்டு நீங்கள் ஃபீட் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே சாகடிக்குமே தவிர
பேபிஸ் தனியாக பேரண்ட் எதுவுமே சாகடிக்கிறமே நான் ஃபீல் பண்ணல, ஏன்னா எனக்கு எதுவும் போனதும் இல்லை. எனக்கு மேலும் விவரங்கள் பெற பண்ணையாளர் டிஎஸ் பிரியதனேஷ் அவர்களை 0999414142 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.